எனக்கு ஏவிஎம்மில் இருந்து பழக்கம். என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள், நம்ம ராமநாராயணன் டைரக்ஷனில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. பி வாசு சார் டைரக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. தியாகராஜனுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்ங்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும், இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு சார் அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் அவர்களை வைத்து எடுத்தேன் என்பதையும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங், அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பணி. சூப்பர் சூப்பராயின் தான் ஸ்டண்ட் மாஸ்டர், அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது, சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது. வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும், அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி சாமான்கள்லாம் அந்த வரி குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம். மலை மேலே இந்த பார்டர் எட்ஜில் போகுது அந்த குதிரை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். அதுவே நாங்கள் காலைல 7 மணிக்கு புறப்பட்டு போய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், ஆனால் அருமையான லொக்கேஷன். அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு வரல, ஒன்றும் வரல, நம்ம வந்து 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஆகவே நாளைக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார். உடனே ஓடிந்து, முத்துராமன் சார், முத்துராமன் சார், ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விஷயம் நல்லா வரணும். இந்த இடம் அருமையான இடம், இது யாரும் வந்து சேர முடியாது, யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆகவே நாளைக்கு இங்கே தான் வர்றோம், நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம். ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க. அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலமானாலும் சரி, அது திருப்தியாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும், படம் காட்சியில் பார்க்கும்போது மக்கள் விரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவார் சார்னு சொன்னார். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார். அதுமாரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் சார் அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் 50 வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு பொன்விழா கொண்டாண்டாங்க. அந்த பொன்விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோடு நான் பங்கு பெற்றேன். முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார். கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார், தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி வேலை செய்ய போகும்போது அந்த பொன்விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா 3 அடியில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையிலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆக எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் எதற்கும் தயங்கினதில்லை. இன்னொரு விஷயம், எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையன் நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டராகி 74 பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்களையும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது. யூனிட்டில் வந்து லைட் பாய்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சமமான போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடை போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அதே மாதிரி உதவின்னு வந்து கேட்டுட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த அளவுக்கு
ஈதல் இசைப்பட வாழ்தல் அது விழுந்து ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்குன்னு கொடுத்தது அதிகம். ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கணும், அது சரியாக பாதுகாக்கணும், அது சரியான முறையில் வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள். ஒரு விஷயம் மட்டும் போது நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவருக்கு அவர் இறந்தபோது வந்த கூட்டம், அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி. நல்ல கைதட்டம், அதில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டுமில்லை, அவருடைய பெருமையும் சொல்லுகிற விழா இது. ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன், உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளம் அப்படின்னு வள்ளுவர் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தா உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான். அதற்கு சாட்சி விஜயகாந்த், விஜயகாந்த், விஜயகாந்த் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதேமாரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சங்கத்தை பற்றி இங்கே எல்லாரும் சொன்னாங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்ல முறையில் நடிகர் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும், விஜயகாந்த் பேரை சொல்லி இன்னும் இதனுடைய சங்கம் மேலும் புகழ் பெறணும். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் விட்டுட்டு விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மிக விரைவில் நம்முடைய நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை, அந்த அரங்கத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகளிடத்திலே பணிவோடு தெரிவித்து கொண்டு வாழ்க விஜயகாந்த் புகழ். அவரை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்ல, அவரை போல வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.